கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த வேலையில் கூட தேவனுடைய வார்த்தையை ஜிடி ஜெரமியா சேனல் மூலமாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் அருமையான ஜிடி ஜெரமியா சேனலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். இந்த 7ஆம் மாதம் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தினார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனவே இந்த 7ஆம் மாதத்தில் நம்முடைய எல்லா தேவைகளை ஆண்டவர் பரிபூர்ணமாய் சந்தித்தார். சுகபலத்தோடு கூட ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு பூமியில் காணப்படுகிற கொள்ளை நோயோ மற்ற ஒரு பலவீனங்களோ நம்மை அணுகாதபடி ஸ்தோத்திரம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனால் ஆண்டவர் நிரப்பி இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலான பரிபூர்ண சுகத்துக்குள்ளாகவே தேவன் நம்மை வைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே நாம் ஆண்டவருடைய கிருபையினால் ஒன்றுக்கும் குறைவில்லாமல் சகலமும் நிறைவாக சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்த தேவனை நாம் அதிகமாய் ஸ்தோத்தரிப்போம். எனவே இந்த 8வது மாதம் இந்த 1வது தேதியில் கூட இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வார்த்தையை நாம் வாசித்து அதிலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாய் புச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவர் தாமே இங்கே இந்த 1 ஆகஸ்ட் 2020 இந்த வருஷத்தில் நமக்கு ஆண்டவர் தாமே கொடுக்கக்கூடிய இந்த 8வது மாதத்துக்கான வாக்குத்தத்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரக்கூடிய சோதனைகளுக்கு நான் உன்னை காப்பேன் என்பதாக ஆண்டவர் இங்கு வாக்கு பண்ணுகிறார். எனவே தேவன் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன். எனவே நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறவர், நம்முடைய குடும்பத்தை தேவன் பாதுகாக்கிறவர், நாம் வாழுகிற அந்த பகுதியை தேவன் பாதுகாக்கிறவர், நமது நிமித்தமாக நம்முடைய ஊரை தேசத்தை அவர் பாதுகாக்கிறவர். ஒரு கால் தேவனை ஆராதிக்கிற ஜனம் நாம் குறைவாக காணப்பட்ட பொழுதிலும் நமக்காகவே தேவனானவர் இந்த ஊரையும் தேசத்தையும் பாதுகாக்கிறார் என்பதாக நாம் பார்க்க முடியும். மேலும் வசனம் சொல்லுகிறது, தேவன் தாமே நல்லூர் மேலும் தீயூர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணி மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். எனவே நமது நிமித்தம் அவைகளை செய்த பொழுதிலும் அது எல்லோருக்குமே ஆசீர்வாதமாக தேவனானவர் அதை அவைகளை செய்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே இந்த புச்சக்கரத்தின் மேல் இங்கு வரக்கூடிய எல்லா விதமான சோதனைகள், ஸ்தோத்திரம், எல்லா விதமான சோதனைகளை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். எனவே இந்த சோதனை எழுதப்பட்ட இந்த காலம் என்னன்னு பார்த்தோம்னா வரக்கூடிய ஸ்தோத்திரம் அந்திகிறிஸ்து காலம் மாத்திரம் நாம் சொல்ல முடியாது. இது வந்து முதல் நூற்றாண்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எழுப்பப்பட்ட சபை. இந்த சபைக்கு ஆண்டவர் தாமே ஸ்தோத்திரம் யோவான் மூலமாக இந்த செய்தியை ஆண்டவர் இங்கே கொடுக்கிறார். எனவே கொடுக்கிற இந்த செய்தி இந்த பூமியின் மேல் வரக்கூடிய என்று சொல்லுகிறபடியினால அந்த முதல் நூற்றாண்டு துவங்கி இனி இயேசு கிறிஸ்துடைய காலம் வரைக்கும் இது செல்லும். இது வந்து வெறும் அந்திகிறிஸ்து காலத்துக்குரியது மாத்திரமல்ல, அந்திகிறிஸ்து காலத்துக்கும் சேர்த்தா போல் நடுவில் வரக்கூடிய இன்றைக்கு காணப்படுகிற கொரோனா, இவ்வித இனி வரக்கூடிய மற்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் புச்சக்கரத்தின் மேல் பூமியின் மேல் எங்கும் வரக்கூடிய இந்த சோதனைகளுக்கு அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாப்பேன் என்பதாக இங்கு வாக்கு பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவனுடைய ஒரு பலத்த பாதுகாப்பின் கீழாக நாம் இருக்கிறோம். எனவே தேவனுடைய பாதுகாப்பானது நம்மை எப்பொழுதுமே சூழ பாளையம் இறங்கி இருக்கிறபடினால நாம் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை சுற்றிலோ அக்கினி மதிலாய் இருப்பேன். இது இன்னொரு வாக்கு தத்துவம். எனவே இவ்விதமாக ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற கிருபைகளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரித்து நாம் நன்றி செலுத்தி எனவே நாம் தைரியத்தோடு கூட எல்லா சூழ்நிலையிலுமே தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். எனவே வரக்கூடிய இந்த சோதனைகளை குறித்து ஒரு நாளும் கலகி போகாமல், அதே வேளையில் இந்த சோதனைகளினாலே உலகத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல், ஒரு பெரிய அழிவுகள் உண்டு. எனவே அவைகளுக்காக நிச்சயமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே இந்த ஜனங்களை காபந்து பண்ணும், எங்கள்
தேசத்தை காபந்து பண்ணோம், எங்களுடைய கர்த்தாவே நாங்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதியை தேவன் காபந்து பண்ணுவீராக என்று நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஆக ஆண்டவர் இந்த 8 மாதத்தில் நம்ம கொடுக்குற இந்த வாக்குத்தத்தத்தில் அவர் நம்மை பாதுகாப்பதாக ஆண்டவர் தாமே ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை நமக்கு இங்கே வைக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 1:10 இனிவரும் கோபாக்கினைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் என்பதாக எழுதியிருக்கிறது. எனவே இனிவரும் கோபாக்கினை என்கிற இந்த வார்த்தை என்னன்னு பார்க்கும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கும். எனவே தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய பிள்ளைகள் அங்கே தேவனால் அங்கேயும் பாதுகாக்கப்படுகிறார்கள். காரணம், கோபக்கிணையானது தேவனுடைய ரட்சிப்புக்கு விலக்கப்பட்டவர்கள், பின்வாங்கி போனவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், உலகத்தோடு கூட ஒத்து போய் கொண்டிருக்கிறவர்கள், ஸ்தோத்திரம், உலகத்தார், எனவே பிசாசுடைய பிடியில் உள்ளவர்கள், பிசாசுடைய சித்தம் செய்யக்கூடியவர்கள் என்று நாம் பார்க்க முடியும். எனவே அவர்கள் மேல்தான் தேவனுடைய கோபாக்கிணையானது வரும். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால், தேவனுடைய விசுவாசிகளாக இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களாக நாம் இருக்கிறபடியினாலே இனி வரக்கூடிய இந்த கோபாக்கினைக்கு தேவன் நம்மை விலக்கி நம்மை பாதுகாக்கிறவர், விலக்கி நம்மை ரட்சிக்கிறவர் என்பதாக ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணுவதை நாம் இங்கே பார்க்க முடியும். மாத்திரமல்ல, வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள், ஸ்தோத்திரம், எனவே துன்பங்களும் தொல்லைகளும் கஷ்டங்களும் சோத்திரம் வியாதி நோய்களும் ஆபத்துகளும் விபத்துகளும் பூமியின் மேல் வரும் பல சோதனைகள் பிசாசுடைய கிரியைகள், ஸ்தோத்திரம், இவை அனைத்திலும் இருந்தே தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். இனிமேலும் பாதுகாப்பதாக ஆண்டவர் இங்கு வாக்கு பண்ணுவதை நாம் பார்க்க முடியும். அந்த கிறிஸ்துவுடைய கால கட்டங்களிலே தேவனானவர் தம்முடைய பிள்ளைகளை அந்த கிறிஸ்துவம் பார்க்க போகிறதே இல்லை. எனவே நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமாம், ஒரு கால் தேவனுடைய அந்த வருகையில், ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாக தேவனோடு கூட நாம் இருக்க போகிறோம். எனவே இவ்விதமாக எல்லா விதமான சூழலுக்கும் தேவன் நம்மை விலக்கி பாதுகாக்கிறவர். எப்படி இந்த கொரோனா என்பது திடீரென்று நமக்கு கேள்விப்பட்டோமோ, உடனடியாக திடீரென்று வந்ததோ, அதை போலதான் இந்த புச்சகரத்தின் மேல், பூமியின் மேல் ஒவ்வொரு சோதனைகளும் திடீரென்று வரப்போகிறது. எனவே நாம் எதிர்பார்க்காத விதமாக, யூகிக்க முடியாத வகையாக சில காரியங்கள் வந்த பிற்பாடு தான் நமக்கு பைபிளில் தெரியும். ஆண்டவர் பைபிளில் ஏற்கனவே எழுதி வச்சிருக்காரு, ஸ்தோத்திரம். கொரோனா வருவதற்கு முந்தி அந்த வைரஸை குறித்து, அல்லது அது அந்த வைரஸ் வரக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் எப்படிலாம் இருப்பார்கள் என்பதை குறித்து நமக்கு தெரியாது. ஆனால் வந்த பிற்பாடு நாம் பார்க்கும் பொழுது நமக்கு அநேக வசனங்கள் தென்படுகிறது. நீ சில காலம் வீட்டுக்குள் ஒளிந்திரு, நீ வந்து பொறுமையாக இரு, அநேக இந்த சவங்கள்லாம் வீதிகளில் கிடக்கும், அதை அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் இருப்பார்கள், எல்லா விதமான மேலதாரங்களுடைய சத்தங்கள்லாம் கேட்கப்படாமல் போய்விடும். எனவே இந்த கொரோனா காலத்தில் என்னெல்லாம் கட்டுப்பாடு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ இவை அனைத்தும் ஏற்கனவே எழுதப்பட்டது. இன்றைக்கு தான் அவைகள்லாம் நம்முடைய கண்களுக்கு வெளிச்சம் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று நாம் பார்க்கிறோம். ஆக இவ்விதமாக வேதத்தில் எழுதப்படாத விஷயங்கள் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் எழுதி நம்முடைய கரங்களில் கொடுத்துரு, அதற்கான முடிவுகளையும் தேவன் இங்கே சொல்லியிருக்கிறார். அதே வேளையில் தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி வாழ வேண்டும், நமக்கு தேவனுடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது என்றெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே தான் வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், மிகவும் அழுத்தம் திருத்தமாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக புச்சகத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். எனவே நாம் தேவனுக்குள்ளாக இருக்கிறபடினால, ஆமாம், அங்கே ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுமையாய், ஆமாம், பொறுமைன்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம். ஆமாம், என்னுடைய பொறுமையை குறித்து சொல்லி வசனத்தை நீ காத்து கொண்டபடினால, ஆமாம், தேவனுடைய ஒரு பொறுமை, தேவனுடைய வார்த்தைக்குரிய ஒரு பொறுமை, அதே வேளையில் அதை நாமளும் பொறுமையாக காத்து கொள்ளுதல், ஸ்தோத்திரம். இந்த காலகட்டத்தில் பொறுமையை இழந்தவர்களாக பல பேரை நாம் பார்க்க முடிகிறது. பல பேர் தற்கொலைக்கு நேராக செல்லுகிறார்கள், ஸ்தோத்திரம். பல பேர் பொறுமை இழந்தவர்களாக என்ன செய்யலான்னு தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாமும் தேவனுடைய பிள்ளைகள். எனவே தேவனுடைய வார்த்தையினாலே ஆறுதல் அடைவோம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படியே இந்த 8வது மாதத்தில் மாத்திரமல்ல, இனி பூமியில் வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்துக்களுக்கும் தேவன் நம்மை விலக்கி பாதுகாப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த எட்டாவது மாதத்துக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஏழாம் மாதம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய கண்மணி போல பாதுகாத்து நீர்தாம் எங்கள் தேவைகளெல்லாம் சந்தித்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடி சூட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த எட்டாம் மாதத்தில் கூட கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கர்த்தாவே வாக்கு தத்துவத்தின்படியே வரக்கூடிய எல்லா சோதனைகளுக்கு உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை, உம்முடைய ஊழியக்காரர்களாகிய எங்களை, உம்முடைய கர்த்தாவே வார்த்தை விசுவாசிக்கக்கூடிய எங்களை ஆமேனில் தப்புவித்து கனப்படுத்துகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம் ஆமேன். ஆண்டவரே, எங்களை மாத்திரமல்ல எங்களுடைய சொந்த பந்தங்களையும், ஆண்டவரே எங்களுடைய தேசத்தையும், தேசத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே இந்திய தேசத்தில் கிழக்கே கன்னியாகுமரி முதல் வடக்கே இமயகிரி பருவம் வரைக்குமாக 138 கோடி மக்களை என் தேவன் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். எல்லா துதிகளும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.